செய்திகள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மதுரை அலங்காநல்லூர் வாடிவாசலில் இம்மாதம் ஒன்பதாம் தேதி தனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டாவது நடைபெறுமா என்று காலையை அடக்குகின்ற தமிழக இளைஞர்கள் இயங்கிக் கொண்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் மத்திய மாநில அமைச்சர்களோ இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிக்கைகள் மூலமாக செய்திகளை வெளியிட்டு வருவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்று தெரியவில்லை என்று தமிழக மக்கள் பேசிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வரும் ஒன்பதாம் தேதி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகில் காலை பத்து மணியளவில் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி தனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கேப்டன் தெரிவித்துள்ளார் அதே சமயம் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பகுதி பேரூர் வார்டு ஊராட்சி கிளைக்கழகம் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் பொதுமக்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார்